வெல்கம் டு விஜய் சொல்யூஷன் 2.0. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லக்ராஞ்சியஸ் தியரம். லக்ராஞ்சியஸ் தியரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆர் தியரம். ஓகே, தியரம் இஃப் தி ஆர்டர் ஆஃப் subgroup is a finite group and divided by the order of group. Then if the order of subgroup is the finite group and it divides the order of subgroup. Explanation or proof paatha nammalku puriyum. Proof. Okay, here H is a subgroup of order of group G and G is a finite group. The order of H is divisor by order of G. Then the order of H weights order of G. Then இப்போ பார்த்தீங்கன்னா, let's order of G equal to N and then let G equal to A1 நம்ம EN எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா A1 நம்ம EN எடுத்துக்கலாம். தென் A2 A3 அப் டு AN. ஸோ நம்மளுக்கு தெரியும், let's H is a subgroup of G. சிலதை வந்து நம்ம மெமரி பண்ணிக்கலாம். கன்சிடர் த லெஃப்ட் கோசெட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. அதாவது E ஸ்டார் H அல்லது தட் பிலாங்ஸ் டு இ ஸ்டார் ஸ்மால் ஹெச். அதாவது இந்த இ ஸ்டார் ஸ்மால் ஹெச்சில் இருக்கிற எலமெண்ட் அண்ட் இ ஸ்டார் அல்லது இங்கே ஏ வச்சுக்கலாம், இ ஸ்டார் ஏ பிலாங்ஸ் டு இ ஸ்டார் ஹெச். இந்த ரெண்டுத்துல இருக்கிற எலமெண்ட் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஹெச்சில் ப்ரெசன்ட் ஆகிருப்போம். ஸோ அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இ ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு E star, அதாவது E star small h, இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஹெச்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க. தென் செகண்ட் இங்கே எடுத்துருக்கிறது பாருங்கள், A1 ஈக்குவல் டு E, அடுத்து A2 ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு E ஸ்டார் ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச், சாரி ஹெச் டிவைடட் பை ஹெச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச். ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎன் வரையும் எடுத்துருக்கோம். ஏஎன் ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஸ்மால் ஹெச் டிவைடட் பை ஸ்மால் ஹெச் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச். இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது சேம், இதுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதான் சொல்கிறாங்க. ஸோ வி நோ தட் எனி டூ கோசெட்ஸ் ஆர் adjacent and disjoint. Order of E star, நம்மளுக்கு தெரியும் order of group of G is a group. அப்போ order of E star H equal to order of H. இல்லைங்களா, E star A equal to A star E, same அது E. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டர் ஆஃப் இ ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்ட்டு வந்துடும். ஆர்டர் ஆஃப்
AI star H equal to order of H. So, AI star H depends on for all A belongs to G. We are going to A belongs to G. In the condition based on AI star H. Otherwise, we are going to say A star HI equal to A star HJ. For all I not equal to J. I U J U same kadaiyadu by the left cancellation law. So nama left cancellation law use panni A star HI equal to A star HJ. Idu left la irukra A HI முன்னாடி லெஃப்ட்ல இருக்கு HI முன்னாடி லெஃப்ட்ல இருக்கு ஏவும் கேன்சல் பண்ணிட்டா HI equal to HJ therefore இங்க which is contradiction the K is disjoint clearly union equals of G. அதாவது இந்த டிஸ்ஜாயின்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் ஈக்குவல்ஸ் அதாவது நம்ம A1, A2, A3 அப் டு AN வரையும் எடுத்தோம் பார்த்தீங்களா இதை நம்ம எப்படி எழுதுனா ஜியில் எழுதுனா தென் ஜி A1 ஸ்டார் ஹெச் தென் யூனியன் A2 ஸ்டார் ஹெச் அப் டு யூனியன் ஏ கே டன்ஸ் வரையும் எழுதணும் AK star H. Okay. Then next step pathina important. Then in the union pathina, namal union na theriyum addition. So plus a maridum. Then order of G equal to A1 star H plus A2 star H up to plus AK star H. So namba deludum. தென் இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி தென் ஆர்டர் ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் அப் டு ஹெச் ஸோ இது பார்த்தீங்கன்னா கே டைம்ஸ் இது எதுக்காக இப்படி எழுதுன்னா நம்மளுக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் ஜி டிவிசட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் ஓகேங்களா இந்த குரூப் ஜியில் ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து சப் குரூப்பாக இருக்குது தென் எஸ் A1 ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி அதாவது இங்கே எடுத்துருக்கோம் பாருங்க மேலே ஸோ இந்த மாதிரி தான் ஏ ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச் ஸோ சேம் ஆர்டர் ஆஃப் ஹெச் அப் டு ஆர்டர் ஆஃப் ஏகே டைம்ஸ் ஒன்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் அப் டு கே டைம்ஸ் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம இப்படி எழுதணும் ஸோ இந்த கான்செப்ட் இங்கே வருது லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது கீழே ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆஃப் order of H okay therefore order of H is divisor by order of G so last edition finish பண்றங்க so இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் how to state and prove Lagrange's theorem ஓகேங்களா இது key points and important main methods மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன் so இது எழுதினா போதும் then இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஹவு டு ப்ரூவ் லக்ராஞ்சஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ